ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கணும் பார்த்திங்கன்னா மதுரை பைபாஸ் ரோடு. ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் அடுத்த வீடியோ வந்து பைபாஸ் ரோட்டில் பண்ணுறேன். ரீசன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோடு வந்து அகலப்படுத்துவாங்க அப்படின்னு லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தோம், அகலப்படுத்த போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு அகலப்படுத்துறாங்க. இதில் என்ன கெடுதி பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்து அடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்ம முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு ட்ரோன் ஷாட் பண்ணியிருந்தோம் பைபாஸ் ரோட்டில். ஸோ அதில் இருக்கிற அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீனாக வந்து பைபாஸ் ரோடு இருக்குது அப்படின்னு நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மந்த்ஸ் பிஃபோர் பண்ணியிருந்தோம். அதாவது அம்ருட் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து அந்த வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ எடுத்திருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைப்லைன் வேலை கூட முடியல. ஆனால் அவசர அவசரமாக வந்துட்டு ரோடு வந்து ரொம்ப இதாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நான் பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வீஸ் ரோடு இருக்கும் ஐதர் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்மேனி பக்கம் வந்துட்டு சர்வீஸ் ரோடே இல்லாத அளவுக்கு வந்து ரோடை வந்து அகலப்படுத்துகிறாங்க. இது யார் வந்து பெரிய லெவலில் பாதிக்கும்னா, ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு பைபாஸ் ரோட்டில் ரெண்டு பக்கமும் வந்துட்டு நிறையா வந்து ரோட் சைடு ஷாப்ஸு, அதுவும் குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் படித்த இளைஞர்கள் வந்துட்டு நிறையா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து ட்ரீமே பண்ண முடியாது ஒரு ஷாப் வந்து ரெண்ட் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி மதுரையில் வந்து ரெண்ட் ரொம்ப ஏறி போச்சு. ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட்டில் வந்து ஒரு 10க்கு 10 கடையோட வாடகை வந்துட்டு 3000 ரூபா. இன்றைக்கி நீங்கள் 30000 ரூபா 50000 ரூபா கொடுத்தா கூடியும் பைபாஸ் ரோட்டில் வந்து ஒரு கடை வந்து ரெண்ட் பண்ண முடியாது. இந்த ரோடுக்கு பைபாஸ் ரோடுன்னு பேர் வந்ததுக்கு காரணம் வந்துட்டு 50 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு மதுரை சிட்டியை பைபாஸ் பண்ண ரோடு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹைலி ரெசிடென்ஷியல் ஏரியா, அது அவ்வளோ வீடுகள் இருக்குது. சர்வீஸ் ரோடே விடாத அளவுக்கு வந்து ரோடை அகலப்படுத்துறது நியாயமே கிடையாது. இந்த அகலப்படுத்தி என்ன ஆகும்னா வண்டி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். இந்த ரோட்டில் வந்துட்டு பைக்கும் காரும் பறப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பைக் கூட சொல்லக்கூடாது, கார் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக்கிடுவாங்க. ரெண்டு லேயர் கார் வந்து பார்க் பண்ணுவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன், அதாவது ஒரு மிடில் கிளாஸு, ஏன் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆள் கூட வந்துட்டு ஒரு கடை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது வாடகைக்கு. ஸோ கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த கிரீமி லேயர் இருக்காங்களே, ஒன்று பணக்காரன் இல்லை வந்து கார்ப்பரேட்டு, அவங்க மட்டும்தான் கடையே ஓன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சர்வீஸ் ரோடை வந்துட்டு கட் பண்ணி ரோடை வந்து இவ்வளோ அகலமாக ஆக்கிறதுக்கு என்ன நீடு? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் ரோடு விடாமல் இவ்வளோ அகலமாக வந்து ரோடு போட்டிருக்குது கட்டாயம் வந்து பப்ளிக்கும் ஹெல்ப் ஆகாது. அங்கே வந்து ஏராளமான சின்ன சின்ன ஷாப்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி எத்தனையோ பேரோட ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வாய்ப்பு இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க, அது ஒன்று. ரெண்டாவது இந்த அகலப்படுத்துறதுக்கு வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கார்ப்பரேட்டு கம்பெனிஸுகள் ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அவங்கள அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு வர மக்கள், அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் இருக்காங்கள, ஸோ அவங்களோட கார் பார்க் பண்ணுறதுக்கு, அதில் ரெண்டு லேயர் கார் நிப்பாட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அது தவிர்த்து வேறு எந்த மாதிரி யூசேஜும் இருக்குமான்னு எனக்கு தெரில. சரி, ஒரு மிடில் கிளாஸ் வந்து அங்கே பைபாஸ் ரோட்டில் கடை வைக்க முடியாது, ஏன்னா அஃபோர்டபுள் கிடையாது. 50000 ரூபா வாடகை ஒரு சின்ன தம்பத்தோண்டு கடைக்கு போகணுனாலும். சரி, ரோட் சைடில் கடை வச்சோம், இப்போ வந்து ரோட் சைட்லேயும் கடை வைக்க முடியாது, ரோடை அகலமாக்கிட்டீங்க, ஏன்னா கார் வந்து அப்படி பறந்து போகணும்ல, ஸோ அதனால் அகலமாக்கிட்டீங்க, ரோட் சைட்லேயும் கடை போட முடியாது. சரி, அங்குள்ள கார்ப்பரேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வேலை கொடுப்பீங்களா? நீங்கள் எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அங்குள்ள மக்களை கூப்பிட்டு வந்து அங்கேருந்து வேலை கொடுக்குறீங்க. ஒரு படி மேலே போனால் என்ன பண்ணுறீங்க, நம்ம மக்களுக்கு வேலை தரீங்க. யாருக்கு தரீங்கன்னா வெள்ளத்தோளாக இருக்காங்களே, ஒயிட் ஸ்கின் பீப்புள், அவங்களுக்கு தான் வேலை கொடுக்குறீங்க. பெரும்பாலும் இந்த நகை கடையெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஜாயாலுக்காசு, பீமா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுகளாக இருக்கட்டும் கலர் பார்த்திங்கன்னா தக்காளி பல கலரில் இருப்பாங்க. ஸோ அந்த தக்காளி பல கலரில் இருந்தால் தான் அங்கே வேலை. வெள்ளக்காரன் டைமில் கூடியும் இந்தளவுக்கு வந்து ரேசிசம் வந்து காட்டினது கிடையாது. பட் இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ரேசிசம் இருக்குது. ஸ்கின் கலருக்கு, ஸ்கின் டோனுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு யூடியூபர் வந்துட்டு ஒரு பைபாஸ் ரோடை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாப்பில், அதாவது பைபாஸ் ரோடு வந்து பசுமையாக மாற்றணும்
அப்படின்ட்டு தம்னேலில் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு லைட் அங்கங்கே பச்சையாக பெயிண்ட் அடிச்சிருந்த ஒரு வீடியோவை தம்னேலில் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாப்பில். மதுரையில் வந்துட்டு பைபாஸ் ரோடு வந்து ஏற்கனவே பசுமையாக தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து க்ரீன் கார்பெட்டு. அந்த பசுமையை காப்பாற்றினாவே போதும், அது பண்ணாவே பெரிய விஷயம். ஸோ அந்த மரங்களை வெட்டாமல் எக்ஸிஸ்டிங் மரம் இருந்த வெட்டின மரத்துக்கு இடத்துல வந்துட்டு வேறு மரம் வைக்கணும். ரோடு வந்து இப்போ இங்கே பொன்மேனியில் வந்துட்டு அகலப்படுத்தின மாதிரி மற்ற இடத்துல அகலப்படுத்தாமல் சர்வீஸ் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக கட்டாயம் விட்டு ஆகணும். விட்டால் தான் அங்குள்ள பப்ளிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து வீட்டுக்கு போகிறது வர்றது அவங்களால முடியும். ரோடு வந்து நேரோவாக இருந்த போதே, அதாவது இந்த அம்ருட் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீமுக்கு குழி தோண்டினாங்கள, ஸோ அந்த டைமில் நேரோவாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து பறந்துட்டுருப்பாங்க பைக்கும் காரும். ஸோ இவ்வளோ அகலமாக ரோடை ஆக்கி விட்டா கட்டாயம் வந்து இன்னும் ஸ்பீடாக தான் பறப்பாங்க, மக்கள் வந்து அந்த இடத்துல ரோடே கிராஸ் பண்ண முடியாது லிட்டரியாக. பைபாஸ் ரோடு வந்து பேரளவுக்கு தான் பைபாஸ் ரோடு, அது அந்த ரோடு வந்து 50 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி உள்ள ரோடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சை வந்து எப்படி பப்ளிக்குக்கும் எங்க ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ரோடு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக ஆக்கணும் அந்த மாதிரி திங்க் பண்ணி அந்த ரோடை வந்து டெவலப் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து ரோடை வந்து நாங்கள் அகலப்படுத்திட்டோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. என்ஜிஓஸு அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு வந்து இதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ஃபர்தராக வந்து இங்கே மரத்தை வெட்டுறது ரோடை வந்து இவ்வளோ தூரம் அகலப்படுத்துறது வந்து ஒரு தேவையில்லாத காரியம், அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.